يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ونبلوكم بالشر والخير فتنة وإلينا ترجعون، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. على وتر اللهم நிகரற்ற பேரன்புடையோருமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி, அவனுடைய சாந்தியும் கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹுடைய வீட்டிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நம்முடைய பயணங்கள் என்பது இரண்டு நிலைகளிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அமைத்து வைத்திருக்கின்றார். ஒன்று சந்தோஷம், மற்றொன்று கவலை, இன்னொன்று ஆரோக்கியம், அடுத்து கஷ்டம், வசதி வாய்ப்பு, ஏழ்மை. இப்படியாக எல்லா நிலைகளிலும் இரண்டு நிலைகளில் தான் நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒன்று நல்ல நிலைமை, இன்னொன்று சங்கடமான நிலைமை. இந்த இரண்டு நிலையிலும் பயணப்படுவது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த வாழ்க்கையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அமைத்து தந்திருப்பது அப்படித்தான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது, தில்கல் ஐயாமுன் உதாவிலுஹா பைனன்னாஸ், மனிதர்களுக்கு மத்தியில் காலங்களை மாறி மாறி வரச் செய்து கொண்டே இருக்கின்றோம். அந்த காலங்கள் மாறக்கூடிய அந்த சூழலில் ஒரு கட்டத்தில் மனிதன் சந்தோஷமாக இருக்கின்றான், ஒரு கட்டத்தில் மனிதன் கவலையாக இருக்கின்றான். ஒரு சூழலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை நல்ல நிலையில் வைத்திருக்கின்றான், ஒரு சூழலை மனிதனை சங்கடமான நிலைகளில் வைத்திருக்கின்றான். இப்படி இருவேறுபட்ட நிலைகளில் மத்தியில் தான் மாறி மாறி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைக்கு மாற்றமான மூன்றாவதாக ஒரு நிலை இருக்குமானா? இருக்காது. ஏதாவது ஒரு நிலையில் தான் நாம் பயணப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 21வது அத்தியாயத்தினுடைய 35வது வசனத்தில் சொல்லும் பொழுது, வநபுலூக்கும் பிஷர்ரி வல் கைரி ஃபித்னா, உங்களை சோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் மாறி மாறி கொண்டு வரும் அப்படிங்கிறோம். உங்களை சோதிப்பதற்கு தான், நபுலோக்கும் பிஷர்ரி வல் ஹைரி, நன்மையை கொண்டும்
தீமையை கொண்டும் என்ன செய்யற அவங்களை நம்ம சோதிக்கிறோம். இலையினா துருஜாவோன், ஏன்னா இந்த ரெண்டு நிலையிலும் நீங்கள் என் பக்கம் வர வேண்டும். நீங்க சந்தோஷமா இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் இரண்டு நிலைகளிலும் என் பக்கம் வர வேண்டும், என்னை சார்ந்திருக்க வேண்டும், என்னை நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்படிப்பட்ட நிலையை வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அடுத்ததாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய 7வது அத்தியாயத்தினுடைய 94வது வசனத்திலே சொல்லும் பொழுது, கஷ்டங்களையும் சங்கடங்களையும் ஏன் நான் தருகின்றேன் என்பதை பற்றி அல்லாஹு சொல்லும் பொழுது, வமா அர்சல்னா ஃபி கரியத்தின் மின் நபியின், எந்த ஊருக்கு எந்த சமூகத்திற்கு நாம் தூதரை அனுப்பி இருக்கின்றோமோ, இல்லா அஹதுனா அஹ்லஹா பில் பஸா வல்லர்ரா, நிச்சயமாக அவர்களை சங்கடங்களை பிடிக்க வைப்போம், நோவினைகளை பிடிக்க வைப்போம். எதற்காக என்றால், லஅல்லஹும் யத்தல்லர்ரஊன், அவர்கள் என்னிடத்தில் பணிவோடு இருக்க வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றார். இப்ப பொதுவாகவே நாம் எந்த சூழ்நிலையில் அல்லாஹ்வை அழைக்கின்றோம், எந்த சூழ்நிலையில் அல்லாஹ்வை அழைப்பதில்லை. எனக்கு சந்தோஷமான நிலையும் உண்டு, சங்கடமான நிலையும் உண்டு. நான் சந்தோஷமான நிலையில அல்லாஹ்வை சரியாக நான் நினைவு கூறவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நான் செய்யவில்லை என்றால், சங்கடமான நேரத்தில் நான் அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் எனக்கு பதில் தரமாட்டான் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகின்றது. நம்ம அதிகமா எங்க அழைக்கிறோம்? சந்தோஷத்தில் அல்லாஹ்வை பற்றி பேசுவதை விட சங்கடத்தில் அல்லாஹ்வை பற்றி அதிகமாக பேசுகின்றோம். எனக்கு சங்கடம் வருதா, கவலை வருதா, துக்கம் வருதா, நான் மன்றாடுறேன், புலம்புறேன், எல்லாமே செய்யறேன். ஆனா அதே நேரத்துல நான் சந்தோஷமாக இருக்கனா இல்லையா? இந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கும் இறைவனுக்குமான தொடர்பு எப்படி இருக்கின்றது? நானும் இறைவனும் எப்படிப்பட்ட ஒரு தொடர்பை வைத்திருக்கின்றோம் என்பதை கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக், உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை நீ நினைத்து வைத்துக்கொள், மனம் நிறைய உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை வைத்துக் கொண்டால் யஹ்ஃபதுக, அல்லாஹ் உன்னை வைத்துக் கொள்வான். யஹ்ஃபதுல்லாஹ, நீ அல்லாஹ்வை நீ வைத்துக் கொண்டாய் என்று சொன்னால், தஜிதுஹு அமாமக, உனக்கு முன்னால் அவனை பெற்றுக் கொள்வாய். நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது, நீ சந்தோஷமான நிலையில இருக்கும் பொழுது நீ அல்லாஹ்வை அறிந்து வைத்திருந்தாய் என்றால், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவனாக இருந்தாய் என்றால், நீ சங்கடமாக இருக்கும் போது உன்னை அல்லாஹ் அறிந்து கொள்வான். நீ நல்லா இருக்கும் போது அல்லாஹ்வை நீ தெரிந்து கொண்டாய் என்றால், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நீ சரியாக செய்யக்கூடியவனாக, என்றெல்லாம் எனக்கு சந்தோஷம் இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறுவனாக நான் இருந்தேன் என்றால், என்னுடைய கவலையின் போது அல்லாஹ் என்னை நினைச்சு பார்ப்பான். நான் கவலையின் போது அல்லாஹ்வை அழைப்பேனா இல்லையா? அப்படி அழைக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு உடனே பதில் தருவான், அதற்காக வானவர்களும் பரிந்துரை செய்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆனால் மனிதனுடைய நிலை என்ன தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல மனிதனுடைய நிலையை பட்டியல் போடுகின்றான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, வஇதா மஸ்ஸல் இன்சான், மனிதன் இருக்கின்றானே, எப்பொழுது அல்லாஹ்வை நினைக்கின்றான் தெரியுமா? எப்பொழுது அல்லாஹ்வை அழைக்கின்றான் தெரியுமா? இதா மஸ்ஸல் இன்சான அத்துர், மனிதனுக்கு சங்கடங்கள் வரும் பொழுதுதான், தஆனா, நம்மை அழைக்கின்றான், லிஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமா, படுத்துட்டு இருக்கும் பொழுது, நிற்கும் போது, உட்கார்ந்து இருக்கும் போது, எல்லா நிலைகளில் என்னை அழைக்கிறான். எப்ப? அவனுக்கு சங்கடம் வரும் பொழுது. சங்கடம் வரும் போதெல்லாம் என்னை அழைத்துக் கொண்டிருக்கின்றான். மேலும் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இது யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய 12வது வசனம். அதே அத்தியாயத்தினுடைய 22-23வது வசனத்தில் சொல்லும் போது சொல்கின்றார், உங்களை நாம் என்ன செய்ய, அல்லாஹு தஆலா உங்களை பல நிலைகளில் பயணிக்க செய்கின்றான், கடலிலும் தரையிலும் மாறி மாறி உங்களுடைய தேவைக்காக பயணிக்க செய்கின்றான். நீங்கள் கப்பலிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், கடலிலே நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி பயணிக்கும் பொழுது உங்களுக்கான காற்று, உங்களுடைய பயணத்திற்கு தோதுவாக அந்த காற்று அடித்தது என்று சொன்னால், ஃபரிஹு பிஹா, நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. இப்படி ஒரு வாய்ப்பை, நல்ல ஒரு அழகான ஒரு நிலையில் பயணப்படுவதற்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பளித்திருக்கின்றான் என்ற நன்றி உணர்வு என்பது, என்ற சிந்தனை என்பது உங்களுக்கு இருக்கிறது இல்லை?
ஆனா மாறாக என்ன செய்றீங்க, சந்தோஷம் மட்டும் பட்டுக் கொள்றீங்க. அதே நேரத்தில் அதே ஒரு கடுமையான புயல் காற்று அடித்து அது பல நிலைகளில் இருந்து அந்த புயல் காற்றின் மூலமாக வெள்ளங்கள் ஏற்பட்டு அலைகள் அதிகமாக கூடிய நேரத்திலே அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டு விடுவார்கள் என்ற பயந்த ஒரு நிலை வரும் பொழுது அல்லாஹுவை மிகவும் இஹ்லாஸோடு அல்லாஹுவை அழைக்கக்கூடியவனாக மனிதன் இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். மனிதனுடைய நிலையை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வர்ணிக்கின்றான். மூன்று விதமாக திருமறை குர்ஆன் மனிதர்களை பிரிக்கின்றது. ஒருக்கு ஒரு சாரார் யார் சந்தோஷமான நிலையிலும் சங்கடமான நிலையிலும் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள், மற்றொரு சாரார் யார் சங்கடமான நிலையில் மட்டுமே அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள், சந்தோஷமான நிலையில் அல்லாஹுவை நினைவு கூற மாட்டார்கள். மூன்றாவது சாரார் எப்படிப்பட்டவர்கள் என்றால் சங்கடத்திலும் சரி சந்தோஷத்திலும் சரி அல்லாஹுவை பற்றி யோசிக்கவே மாட்டார்கள். மூன்றாவது நிலையை பற்றி கவலை கிடையாது. அவர்களை பொறுத்தவரை அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு வெளியே சென்றவர்கள், அவர்களை பற்றி கவலைப்படுவது கிடையாது. இந்த இரண்டு சாரார்கள் இருக்கிறாங்களா இல்லையா, இந்த இரண்டு சாரார்கள் யார் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்றால் முதல் நிலையில இருக்கின்றார்கள் அல்லவா. எனக்கு சந்தோஷம் இருக்கு கவலை இருக்கு, அந்த நேரத்தில் இரண்டு நேரங்களிலும் நான் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவனாக இருக்கிறேன். நான் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன், அல்லாஹுவை மேன்மைப்படுத்துகின்றேன், அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை சரியாக செய்கின்றேன். இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தேன் என்றால் எனக்கு ஒரு சங்கடம் வருகின்றது. எனக்கு ஒரு சங்கடம் வரும் பொழுது நான் அல்லாஹுவை அழைக்கின்றேன், அழைத்தால் அல்லாஹ் எனக்கு பதிலளிக்க வேண்டும், அழைத்தால் அல்லாஹ் எனக்கு பதிலளிக்க வேண்டும். நான் உடனே அல்லாஹுவை சங்கடத்தில் அழைக்கும் போது அல்லாஹ் எனக்கு பதிலளித்து விட்டான் என்றால் நான் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹுவை அழைத்தேன் என்று அர்த்தம். ஏராளமான உதாரணங்களை திருமறை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் ஏற்றுக்கொண்டான், மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய துஆவை ஏன் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், காலூ யா மூசா இன்னால முதரகூன், மூசாவை எங்களை மாட்டி விட்டுட்டீங்களே, இப்படி நாங்கள் மாட்டிக்கொண்டோமே என்று சொல்லக்கூடிய நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாமுகள் சொன்னார்கள், கால கல்லா இன் ரப்பி மஈ சயஹ்தீன், அப்படி அல்ல அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழிகாட்டுவான் என்ற உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழிகாட்டினானே, அதற்கான காரணம் என்ன, மூசா சந்தோஷமாக இருக்கும் பொழுது அல்லாஹ் அவருக்கு அதிகமான பாக்கியங்களை தரும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கூறியதன் காரணமாக இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு உதவி செய்தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏன் உதவி செஞ்சான், அல்லாஹ் எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டத்தை மூட்டக்கூடிய நேரத்தில் அந்த நெருப்பு குண்டத்தை குளிர்ச்சியாக மாற்றியதற்கான காரணம் என்ன, அவர் எப்படி நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கூறினாரோ அதே போன்று சங்கடத்தின் போதும் நினைவு கூறினார். நல்ல நிலையில் இருக்கும் போது அல்லாஹ் மறக்கல, நல்ல நிலையில் இருக்கும் போது அல்லாஹ்வை நினைவு கூறினார், சங்கடத்தின் போதும் நினைவு கூறும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனே அவருக்கு வாய்ப்பளித்தான். குல்னா யா நாரு கூனி பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சியை ஏற்படுத்து என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டான். இங்கே அதான் கவனிக்கணும், இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு மனிதன் அல்லாஹ்வை எந்த சூழ்நிலையில் எப்படி அழைக்கின்றார் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். அதற்காகத்தான் வானவர்கள் பரிந்துரை செய்வார்கள், எனக்குரிய பரிந்துரைகளை வானவர்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை அழைத்து இருக்க வேண்டும், அப்படி அழைத்தால் சங்கடத்தின் போது அல்லாஹ் எனக்கு பதிலளிப்பான். நல்ல நிலையில் நான் அல்லாஹ்வை மறந்துடுறேங்க, மறந்தே வாழ்றேன், இன்னைக்கு சங்கடம் வரும்போது அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு கத்துறேன், அல்லாஹ் அல்லான் கத்திக்கிட்டே இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய மாட்டானா, அவர்களுக்கு எல்லாம் அப்படி செஞ்சானே, எனக்கே செய்யறதில்லை எனக்கே செய்யறதில்லை நான் புலம்புறேன் அப்படின்னா என்ன காரணம், நான் எந்த நிலையில் இருக்கும் போது அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டுமோ அந்த நிலையில் இருக்கும் போது அல்லாஹ்வை நான் நினைவு கூறல, நினைவு கூறாததன் காரணமாக எனக்கு பரிந்துரை செய்வோர்கள் பரிந்துரை செய்யவில்லை. இரண்டு அழகான சம்பவத்தை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அந்த இரண்டு சம்பவங்களும் இடம்பெறக்கூடிய அத்தியாயம் யூனுஸ் என்ற 10வது அத்தியாயம். அந்த யூனுஸ் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் சொல்றான், ஃபிரௌனை பற்றியும் சொல்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே போன நேரத்தில் நடந்த நிகழ்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய சூரத்துல் அம்பியா என்ற அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய அந்த செய்தியையும் இதையும் சேர்த்து பார்க்க வேண்டும். இரண்டிலும் வானவர்கள் செய்த பரிந்துரைகளையும் யோசித்து பார்க்க வேண்டும். யூனுஸ் அலை இஸ்லாம் அல்லாஹ்வின் மீது அல்லாஹ் வந்து அந்த மக்களை அழிக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக
என்ன செய்யறாங்க, கோபப்பட்டு ஊருக்கு வெளியே போறாங்க, மீனுடைய வயிற்றுக்குள்ளாக சென்று விடுகின்றார்கள். மீனுடைய வயிற்றுக்குள்ளாக சென்ற பிறகு என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்ட்ட மன்றாடினாங்க. எப்படி மன்றாடினார்கள், அன்பியா 21 அத்தியாயத்தினுடைய 87-88 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வயிற்றில் இருக்கிறவர் அவரால் தப்பிக்க முடியாது என்ற ஒரு சூழல் வரக்கூடிய நேரத்திலே அவர் சொன்னார், அல்லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவர் யாரும் கிடையாது, சுபஹானக நீ பரிசுத்தமானவன், இன்னி குன்து மினல் லாலிமீன், நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாக இருக்கின்றேன் என்று என்ன செய்கிறார் அப்படின்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றார்கள். ஃபலவுலா இன்கான மினல் முசப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஆதூன், அவர்கள் அப்படி மட்டும் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் நாடி இருந்தார் என்றால் அப்படியே மறுமை நாள் வரை அந்த மீனுடைய வயிற்றிலே தங்க வைத்திருப்பான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை காப்பாற்றியதற்கான காரணம் என்ன, அவருக்கு ஏன் வானவர்கள் பரிந்துரை செய்தார்கள், வானவர்கள் பரிந்துரை செய்வதற்கான காரணம் என்னவென்றால், அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்ல நிலையில் இருக்கும் போது அல்லாஹ்வை வணங்கக்கூடியவராக இருந்தார், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவராக இருந்தார். அப்படியெல்லாம் இருந்ததின் காரணமாக வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்கின்றார்கள், யா அல்லாஹ் யூனுஸ் என்ற உன்னுடைய அடியார் உன்னை மன்றாடக்கூடியவராக இருக்கின்றார் என்ற ஒரு பரிந்துரை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பரிந்துரை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களை வெளியே வர வைக்கிறான். அதே நேரத்தில் நல்லா இருக்கும்போது நான் தான் அல்லாஹ், நான் தான் அல்லாஹ் என்று சொன்னான், என்னை தவிர வேறு இறைவனை நீங்கள் காணுகின்றீர்களா என்று கேட்டான். அப்படி கேட்ட அந்த ஃபிரௌன் அதே போன்று ஒரு மூழ்கடிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய அந்த நேரத்தில் என்ன ஒரு வார்த்தையை சொல்கின்றான், ஆமன்து அன்னஹு லா இலாஹா இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ரائيل அன மினல் முஸ்லிமீன், தப்பிப்பதற்காக சங்கடங்களிலிருந்து தப்பிப்பதற்காக என்னுடைய உயிரை போக்கக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டது, நான் அழியப் போகின்றேன், இந்த அழிவிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாய்ப்படித்தானா, வாய்ப்பளிக்கவில்லை. நல்ல நிலையில் இருக்கும் போது அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தான், அதன் காரணமாக வாய்ப்பளிக்காமல் அவன் எந்த நிலைக்கு செல்லப்பட்டான், இதற்கு முன்னால் குழப்பவாதிகள் ஒருவராக இருந்தாய், இப்பொழுதுதான் அல்லாஹ்வினுடைய நினைவு உனக்கு வருகின்றதா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டான். வானவர்கள் இந்த இரண்டு பேருடைய அழைப்புக்கும் மாணவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பரிந்துரையை செய்தார்கள், ஃபயூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ரிஹாஹு ஸலாத்துன் வ துஆஉன் வ தஅவத்துன், யூனுஸ் இருக்கின்றாரே நன்றாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வை வணங்கினார், அவனை அழைத்தார், அவனுடைய பணிகளை செய்தார். ஓ ஃபிரஔன், ஃபிரஔனோ ரிஹாஹு அவனுடைய சந்தோஷமான நிலையிலே துல்முன் ஃபிஸ்புன் வ குஃப்ருன் வ ஜுஹூதுன், அவன் எப்படி இருந்தான், அநியாயக்காரனாக இருந்தான், பாவியாக இருந்தான், இறைமறுப்பாளனாக இருந்தான், தர்க்கம் செய்பவனாக இருந்தான், இப்படியெல்லாம் இருந்ததின் காரணமாக அவனுடைய பரிந்துரையும் அவனுடைய துவாவும் அல்லாஹ்வை சென்றடையவில்லை என்பதுதான். அந்த சென்றடைந்தாலும் அல்லாஹ் அவனை அறிந்து கொள்ளவில்லை, அவனை விட்டுவிட்டான் என்பதை வானவர்கள் அந்த செய்தியோடு நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இதைத்தான் நீங்களும் நானும் கவனிக்க வேண்டும். நம்மை பொறுத்தவரை நமக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு எப்படி இருக்கின்றது, நல்ல நேரத்தில் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வை நான் நினைவு கூறி கொண்டே இருக்கின்றேனா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நான் செய்யக்கூடியவனாக இருக்கிறனா, அப்படி நான் இருந்தேன் என்று சொன்னால் கண்டிப்பாக நான் சங்கடப்படும் பொழுது, எனக்கு இழப்புகள் வரும் பொழுது நான் அல்லாஹ்வை அழைக்கின்றேன், யா அல்லாஹ் என்று அழைக்கக்கூடிய நேரத்திலே எனக்கு அல்லாஹ் பதிலளிப்பான், எனக்கு அல்லாஹ் பதிலளிப்பான். நல்ல நேரத்தில் அல்லாஹ்வை புரிந்து அல்லாஹ்வை அறிந்து இறையச்சத்தோடும் பயபக்தியோடும் நான் வாழ்ந்தேன் என்றால் கண்டிப்பாக என்னுடைய சங்கடங்களின் போது அரியாபுரத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய உதவி வரும். அப்படிப்பட்ட உதவிக்குரிய தகுதி உடையவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோமா என்பதைத்தான் யோசித்து பார்க்க வேண்டும். அழகான ஒரு சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன, பனு இஸ்ரவேலுடைய காலத்தில் நடந்த மிக அழகான ஒரு சம்பவம், நாம் அதிகமாக ஆரம்ப காலகட்டங்களிலே அதிகமாக கேள்விப்பட்ட, இறையச்சத்திற்காக கேள்விப்பட்ட ஒரு சம்பவம். மூன்று நபர்களை பற்றி சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். மூன்று நபர்கள் யார், இறையச்சத்திற்கு உதாரணமாக திகழ்ந்த மூன்று நபர்கள். அவர்கள் ஒரு குகையிலே மாட்டிக்கொண்டார்கள், நமக்கெல்லாம் அந்த சம்பவங்கள் தெரியும். குகையிலே மாட்டிக்கொண்டார்கள், குகையில் இருந்து அல்லாஹ் ஏன் காப்பாற்றினான் அவங்களை, குகையிலிருந்து அல்லாஹ் அவங்களை காப்பாற்றுவதற்கான காரணம் என்ன,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த குகையிலிருந்து தப்பிப்பதற்கான எந்த வழியுமே இல்லை, அல்லாஹ் காப்பாத்தினா மட்டும்தான் உண்டு. அல்லாஹ் காப்பாத்தலனா தப்பிப்பதற்கான எந்த வழியும் கிடையாது. எப்படி அவங்க வெளியே வந்தாங்க? மூன்று பேரும் வெளியே வருவதற்கான காரணமாக எது அமைந்தது? அவர்கள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹுவை அறிந்து அல்லாஹுவை பயந்து அவர்கள் செய்த நற்காரியங்களின் காரணமாக, அந்த இடத்தில் அவர்கள் சரியாக இருந்ததின் காரணமாக சங்கடத்தின் போது அல்லாஹுவை அழைக்கின்றார்கள். யா அல்லாஹ், நாங்கள் இப்படி மாட்டிக்கிட்டோம், இங்கிருந்து வெளியேறுவதற்கான வழியே கிடையாது, இந்த குகையில் இருந்து நாங்கள் கத்தினாலும் வெளியே கேட்காது, இந்த குகையில் இருந்து நாங்கள் சத்தம் போட்டாலும் வெளியே கேட்காது, ஆனால் நாங்கள் வெளியே வர வேண்டும், வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் நீ மட்டும் அருள் புரிந்தாலே தவிர நாங்கள் வெளியே வர முடியாது, அந்த மாதிரியான ஒரு நிலை. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, நாங்கள் உன்னை நல்ல நிலையில் இருக்கும் பொழுது எப்படி வைத்திருந்தோம் என்று அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொருவராக தங்களுடைய நிலைகளை சொல்கின்றார்கள். ஒருவர் தன்னுடைய பெற்றோருக்கு செய்த உபகாரத்தை சொல்கின்றார், எனக்கு பெற்றோர்கள் இருந்தார்கள், அவர்களிடத்தில் நான் நல்ல உபகாரத்தோடு நடந்து கொண்டேன், அந்த உபகாரம் செய்ததற்கான காரணம் என்ன, உன்னை நான் சரியாக புரிந்து வைத்திருந்ததின் காரணமாக, உன் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் காரணமாக, உன் மீது வைத்திருந்த இறையச்சத்தின் காரணமாக, அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்னி ஃபஅல்து தாலிக இப்திகா வஜிஹிக ஃபஃப்ரிஜ் அன்ஹா மா நஹ்னு மீ ஃபீஹி. அவர் கேட்கிறார், யா அல்லாஹ், இதை நான் உன்னை அறிந்து உன் மீது கொண்ட ஈமானின் காரணமாக இதை நான் செய்திருந்தால், உன்னுடைய திருப்திக்காக இதை செய்திருந்தால், இதிலிருந்து எங்களை வெளியே வருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தித்தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார். எப்பொழுது தேவையை கேட்கின்றார், சங்கடத்தின் போது அல்லாஹ் என்று அழைக்கின்றார். அழைத்து அல்லாஹ் அவருக்கு பதிலளித்தானா? அவருக்கு பதிலளித்தான். அந்த குகை கொஞ்சம் விலகுகின்றது. ஏன் விலகியது? விலகியதற்கான காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றார், அவருடைய பெற்றோருடைய வஹுவ அன் யகிஃபு வல் கதஹு அலா யதிஹி வ ஸபியத்து யதாஹூன இந்த கதமைஹி யந்த யந்தலிரு இஸ்தீகாதுல் வில் வாலிதைனில் கபீராயின். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர் கையிலே பால் இருக்கின்றது, பாலை கொண்டு வருவார், கொண்டு வந்து பெற்றோர்களுக்கு கொடுப்பார், கொடுத்த பிறகுதான் குழந்தைகளுக்கு கொடுப்பார். அன்றைக்கு வருகின்றார், பெற்றோர்கள் தூங்கிவிட்டார்கள், பெற்றோர்கள் தூங்கிவிட்டார்கள், குழந்தைகள் அழுகின்றன, குழந்தைகள் அழுகின்றன, அந்த பாலுக்காக தந்தை எதிர்பார்க்கின்றன. ஆனால் தந்தை எதை எதிர்பார்த்தார்? தன்னுடைய பெற்றோர் வயதான அந்த இருவரும் எழுந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அவர்கள் எழுந்த உடனே அவர்களுக்கு அந்த பாலை கொடுத்த பிறகுதான் பிறகு பிள்ளைகளுக்கு தருகின்றார். அதை சொல்லிட்டு தான் அல்லாஹ்ட்ட சொல்றாரு, யா அல்லாஹ், இதை நான் ஏன் செஞ்சேன், இதை நான் ஏன் செய்யணும், என்னுடைய பெற்றோரிடத்தில் இப்படி ஒரு உபகாரத்தை நான் செய்வதற்கான காரணம் என்ன? உபகாரத்தை செய்ய வேண்டும் என்று நீ சொல்லி இருக்கின்ற, உபகாரத்தை செய்ய வேண்டும் என்று நீ சொன்னதின் காரணமாக, உன்னுடைய நம்பிக்கையின் காரணமாக, உன்னை நான் அறிந்து வைத்ததின் காரணமாக, உன்னுடைய திருப்தியை அறிந்து வைத்ததின் காரணமாக நான் இதை செஞ்சேன், இப்ப நான் வெளியே வர முடியுமா, எனக்கு ஒரு வாய்ப்பை தான் கேட்கணும். அல்லாஹ் ரப்பு அவர் கேட்கும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகின்றார். இரண்டாம் அவர் கேட்கின்றார், இரண்டாம் அவர் கேட்கின்றார், தன்னுடைய உறவுக்கார பெண் மீது ஆசை கொள்கின்றார். அவளை அடைவதற்காக முயற்சி செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பெண் மிக அழகான ஒரு வார்த்தை அவரை பார்த்து சொல்கின்றார், இத்தகில்லா வலா தஃதில் ஹாத்திமை இல்லா பிஹக்கி, அல்லாஹ்வை பயந்து கொள். ஒரு பெண்ணை நீ அடைய வேண்டும் என்றால் அதற்குரிய உரிமையை தவிர வேறு எந்த நிலையிலும் நீ அடையக்கூடாது, அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்கின்றார். சொன்ன உடனே அவர் என்ன செய்கின்றார், சொன்ன அந்த மாத்திரத்திலேயே ஃபர்தஅதல் கல்ப், அவருடைய உள்ளம் நடுநடுங்குகின்றது, உள்ளம் நடுநடுங்குகின்றது. ஏன்னா அல்லாஹ்வை தெரிஞ்சவர் அவர். ஃபர்தஅதல் கல்ப், உள்ளம் நடுநடுங்குகின்றது. வக்ஷாரல் ஜில்த், அப்படியே ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து விடுகின்றன. வஜஃபத்தின் நஃப்ஸ், உள்ளம் அப்படியே நின்று விடுகின்றது, அப்படி நின்றுச்சு. ஃபதகர முராகபத்துல்லாஹி ஃபௌகஹு, அவர் அங்கே என்ன நினைவு கூறுகின்றார், இவளுடைய நெருக்கத்திற்காக நான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விட விரும்பவில்லை, இவளுடைய நெருக்கத்திற்காக நான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விரும்பவில்லை என்று சொல்லி, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விட விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு அப்படியே அதிலிருந்து விலகுகின்றார். விலகிய உடனே அல்லாஹ்விடத்தில் அந்த செய்தியை சொல்லி சொல்கின்றார், அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்னி ஃபஅல்து தாலிக இப்திகா வஜிஹி, யா அல்லாஹ்,
இதை உனக்காக செய்திருந்தால் ஃபஃப்ருஜ் அன்னா மா நஹ்னு ஃபீஹி, எங்களுக்கு இதிலிருந்து வெளியே வருவதற்கான வழியை ஏற்படுத்து. அல்லாஹ் அடுத்து விளக்குகின்றான். மூன்றாவது நபரும் அல்லாஹ்விடத்தில் அதே போன்று ஒரு கோரிக்கையை வைக்கின்றார். அவரிடத்தில் வேலை செய்த பணியால் அந்த பணியாளுடைய கூலியை அவர் பெறாமல் சென்று விட்டார். அதற்காக அந்த பணியாளுடைய கூலியிலே ஒரு ஆடை வாங்கி விடுகின்றார். அது மிகப்பெரிய ஒரு பண்ணையாக மாறிவிடுகின்றது. திடீரென்று ஒரு நாள் வருகின்றார், வந்து கேட்கின்றார், என்னுடைய கூலியை தா, என்னுடைய கூலியை தா என்று கேட்ட உடனே அவர் சொல்கின்றார், இது ஃபுல்லா உன்னுடைய கூலிதான் என்று சொன்ன உடனே அவர் அந்த கூலியை கேட்டு வந்தவர் சொல்கின்றார், ஃபகால இத்தகில்லா வலா தஸ்தஹ்ஸி பி, அல்லாஹ் மனிதர்கோ என்னை கேலி பண்ணாத அப்படிங்கிறார். கூலியை கேட்டு வந்தவர்கிட்ட பெரிய மந்தையை காட்டி எடுத்துக்கோன்னு சொன்னோடனே இவர் சொல்றாரு, அல்லாஹ் பயந்துக்கோ என்னை கேலி பண்ணாத. திருப்பி அவர் சொல்கின்றார், அந்த நபர் சொல்கின்றார், ஃபகால யா அபுதல்லாஹ், அல்லாஹுடைய அடிமையே, இன்னி லா அஸ்தஹ்ஸி உபிக்க, உன்னை நான் பரிகாசம் செய்யவில்லை, இன்னஹாதா குல்லுஹு லக், இது அனைத்தும் உனக்குள்ளதுதான் என்று சொன்ன உடனே அந்த மனிதர் அனைத்தையும் ஓட்டி விட்டு சென்று விடுகின்றார். எந்த பிரதி உபகாரத்தையும் அவர்கிட்ட எதிர்பார்க்கல. காரணம் என்ன? எனக்கு அல்லாஹ் தருவான், நான் அல்லாஹ்வுக்காக இதை செய்கின்றேன் என்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது அவர் அடுத்து கேட்கின்றார். அந்த மூன்றாவது நபர் கேட்கின்றார், அல்லாஹும்மா இன் குந்த தஅலமு அன்னி ஃபஅல்து தாலிக இப்திகா வஜ்ஹிக், உனக்காக நான் செய்திருந்தால் ஃபஃப்ருஜ் அன்னா மா நஹ்னு ஃபீ, இதிலிருந்து வெளியே வருவதற்கு எங்களுக்கு வழியை காட்டு என்கின்றார். அந்த குகை முழுமையாக விலகுகின்றது, வெளியே வருகின்றார். இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், நாம் வாழக்கூடிய காலங்கள் நமக்கு சங்கடமான காலங்களாக மாறிக்கொண்டே வரக்கூடிய நேரத்தில் நான் வந்து எனக்கு உதவியாளனாக யாரை அழைக்க முடியும்? அல்லாஹ்வை தவிர வேறு யாரையுமே அழைக்க முடியாது. அவன் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும், வேற யாரும் வரமாட்டாங்க. நான் ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனை தவிர பாதுகாவலன் வேறு யாருமே இல்லை என்று நான் கூறுகின்றேன். அல்லது நாம் கூறுகின்றோம், ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹவை போதுமானவன், ஒன் நியமல் வக்கீல், அவன் தான் எங்களுக்கு பாதுகாப்பதில் மிக மேலானவன் என்று சொல்கின்றோம். சங்கடத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றேன். எனக்கு அல்லாஹ் உதவி செய்யவில்லை என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு அல்லாஹ் உதவி செய்யவில்லை என்ன அர்த்தம்? நான் நல்ல நிலையில் இருக்கும் போது, சந்தோஷமாக இருக்கும் பொழுது நான் அல்லாஹ்வை சரியான முறையில் நினைவு கூறக்கூடியவனாக இல்லை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை சரியான முறையில் செய்யக்கூடியவனாக இல்லை, அல்லாஹ்வின் மீது காட்டக்கூடிய பயபக்தியை சரியான முறையில் காட்டக்கூடியவனாக இல்லை, அல்லாஹ்வின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையில் சரியானவனாக இல்லை. அப்படி என்றால் எப்படி அல்லாஹ் நம்மை அறிந்து கொள்வான்? எப்படி அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான்? சற்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்களே, லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதே, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்று சொன்ன நேரத்திலே எதிரிகள் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டும் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவர்களை விட்டும் விலகிச் சென்றார்கள். மையாசிமுக்க மின்னு என்று ஒருவர் அல்லாஹுடைய தூதரை பார்த்து கேட்கின்றார், என்னிடத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவோர் யார் என்று கேட்ட உடனே அல்லாஹ் என்று சொன்ன உடனே வெட்ட வந்தவருடைய வாழ்க்கையிலே விழுகின்றது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நான் சங்கடங்களை அனுபவிக்கும் பொழுது எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்யவில்லை என்று சொன்னால் நான் நன்றாக இருக்கும் போது அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை, நான் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலங்களில் அல்லாஹ்வை சரியாக நினைவு கூறவில்லை, சங்கடத்தில் மட்டுமே அல்லாஹ்வை அழைத்திருக்கின்றேன். நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் என்னுடைய நிலையில்தான், நான் என்னுடைய முயற்சி தான், என்னுடைய கல்வி தான், என்னுடைய திறமை தான், அதனால் தான் நான் இப்படி இருக்கின்றேன் என்று அல்லாஹ்வை மறந்து பேசினால் கண்டிப்பாக அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு அமாமக், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வை நீ நினைவு கொண்டால் அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவான், அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டால் உனக்கு முன்னால் அல்லாஹ் நிற்பான், தஜிதுஹு அமாமக், உனக்கு முன்னால் அல்லாஹ்வை பெற்றுக் கொள்வாய் என்றோடு முடித்து விடல. அதோடு அடுத்து ஒரு செய்தியை சொன்னார்கள், தஆரஃப இலைஹி ஃபிர்ரிஹா, சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவனை நீ நினைவுபடுத்திக் கொண்டே இரு, சந்தோஷமாக இருக்கும் போது நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தால் யஅரிஃபுக, அவன் உன்னை நினைப்பான், ஃபிஷ்ஷிதா, நீ கஷ்டத்தில் இருக்கும் போது உன்னை நினைப்பான்.
நீ கஷ்டத்தில் இருக்கும் போது உன்னை நினைப்பான். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், இதா கான அர்ரஜுலு தஆன், ஒரு மனிதன் அல்லாஹ்வை அழைக்கக்கூடியவனாக இருக்கின்றார். எப்ப தெரியுமா? ஃபிஸ்ஸர்ரா, சந்தோஷத்தின் போது அல்லாஹ்வை அழைக்கின்றார். ஃபநஸரத் பிஹில் தர்ரா, திடீரென்று அவருக்கு சங்கடம் வந்து விட்டது, திடீரென்று அவருக்கு கஷ்டம் வந்து விட்டது, சங்கடம் வந்து விட்டது. அப்படி வரக்கூடிய நேரத்தில் உடனே அல்லாஹ் அழைக்கிறார், யா அல்லாஹ் எனக்கு சங்கடம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அழைக்கிறோடைய பண்பு என்ன? நல்லா இருக்கும் போது அல்லாஹ் கூப்பிட்டு இருக்கிறார். நல்லா இருக்கும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கூறியவர். சங்கடம் வருது, சங்கடம் வந்தோன்னு அல்லாஹ்வை கூப்பிடுறார். காலத்தில் மலாயிக்கா, உடனே வானவர்கள் சொல்வார்களாம், சௌத்தும் மஅரூஃப், வானவர்கள் சொல்வார்கள், ஏதோ தெரிஞ்ச குரலா இருக்குதே அப்படின்னுவாங்களாம். எப்படி தெரிஞ்ச குரலா இருக்குதே? சௌத்தும் மஅரூஃப், தெரிஞ்ச குரலாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஷஃபஉ லஹு, உடனே அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வார்கள். யா அல்லாஹ், இவர் எங்களுக்கு தெரியும், உன்னை அதிகமாக அழைத்தவர், இப்பொழுது உன்னை அழைக்கின்றார், அவருக்காக நாங்கள் பரிந்துரை செய்கின்றோம் என்று ஒட்டுமொத்த வானவர்களும் பரிந்துரை செய்வார்கள். அல்லாஹ் அக்பர். பாத்தீங்களா, அடுத்து சொல்றாங்க பாருங்க, இதா கான லைஸ பிதஆன் ஃபிஸ்ஸர்ரா, நன்றாக இருக்கும் போது அல்லாஹ்வை அழைக்காதவன், அல்லாஹ்வை நினைவு கூறாதவன், எந்த விதமான வணக்க வழிபாடுகளையும் சரியாக செய்யாதவன், அவனுக்கு சங்கடம் வரும்போது அல்லாஹ்வை கூப்பிடுவான், யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ், எப்படி வேண்டுமானாலும் கூப்பிடுவான். காலத்தில் மலாயிக்கா, வானவர்கள் சொல்வார்கள், சௌத்துன் லைஸ மாரூஃப், இது தெரிஞ்ச குரலா இல்லையே, விட்டுருங்க அப்படின்றாங்க. அல்லாஹுக்கு இது தெரிஞ்ச குரலா இல்லையே, சௌத்துன் லைஸ மஅரூஃப், இது தெரிஞ்ச குரலா இல்ல, ஃபலா இஸ்ஃபவுனலா, அவர்கள் பரிந்துரை செய்ய மாட்டார்கள் என்று சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தியை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க. நாம் எப்படி அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும்? சந்தோஷத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை சரியான முறையில் அறிந்து வைத்து நினைவு கூறினால் மட்டுமே சங்கடத்தின் போது அல்லாஹ் நம்மை நினைவு கூறுவான். சந்தோஷத்தின் போதெல்லாம் அல்லாஹ்வை விட்டு விட்டு, சங்கடத்தில் மட்டும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் சொன்னது போல, காயிதன் அவ் காயிமா, படுத்துக்கிட்டு உட்காந்துட்டு நின்றுட்டு எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் அல்லாஹ்னு அழைச்சு அல்லாஹ் ஒண்ணுமே செய்யல அப்படின்னா எப்படி செய்வான்? நான் நல்லா இருக்கும் போது அல்லாஹ்வை நினைக்கலையே, நல்லா இருக்கும் போது அல்லாஹ்வை கட்டுப்படலையே, நல்லா இருக்கும் போது அல்லாஹ்வை வணங்கலையே, நல்லா இருக்கும் போது இறை நம்பிக்கையோடு வாழலையே, நல்லா இருக்கும் போது பயபக்தியோடு இல்லையே, இல்லாத போது என்னுடைய சங்கடத்தில் அல்லாஹ்வை எதிர்பார்ப்பது என்பது என்ன நியாயம்? அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். ஆக அன்பானவர்களே, ஒரு அடியானுடைய நிலை சந்தோஷமாக இருந்தாலும் கவலைகளாக இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை நினைவுகூறக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய இறை நம்பிக்கையோடு வாழக்கூடியவராக, அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடியவராக இருந்தால் மட்டுமே அவருக்கு நல்ல உதவி என்பது எல்லா நாளிலும் கிடைக்கும். அதனால் தான் அல்லாஹ் சொல்றான், தில்கல் ஐயாமுன் உதாவிலுஹா பைனன் நாசி வலி யஅலம் அல்லாஹுல்ல உங்களில் யார் நம்பிக்கையாளர்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் இப்படி மாறி மாறி வர வைக்கிறேன். இப்படி ஏன் மாறி மாறி வர வைக்கணும்? எனக்கு ஒரு வேலை இல்லையா? அல்லாஹ் கேட்கிற எதுக்கு வர வைக்கிறேன் நானு? உங்களில் யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆக நான் என்னுடைய நம்பிக்கை எல்லா காலங்களிலும் அல்லாஹ்விடத்தில் நிரூபித்தால் மட்டுமே எனக்கு சங்கடத்தில் அல்லாஹினுடைய பேருபகாரம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய பேருபகாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல நிலையில் அல்லாஹுவை சரியான முறையில் நம்முடைய உள்ளத்தில், அல்லாஹுடைய தூதர் சொன்னது போல, இஹ்ஃபதில்லாஹ், உள்ளத்தில் அல்லாஹுவை பாதுகாத்துக் கொள்வோம், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அல்லாஹுடைய பாதுகாப்பு பெற்ற நல்ல அடியார்களாக, நல்ல இறை நம்பிக்கையாளர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை விண்ணயமாக்கி அல்புரிவானாக. வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஇதா மர்ரு பில் லகுவி மர்ரு கிராமா. அன்பானவர்களே,
ஒரு சில விஷயங்களில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக வீணான காரியங்கள், நமக்கு எந்த விதமான பயனையும் தராத காரியங்கள், அது உலகத்திற்கும் பயன் தராது, மார்க்கத்திற்கும் பயன் தராது. அப்படிப்பட்ட வீணான விஷயங்களிலும் வீணான காரியங்களிலும் கவனம் செலுத்துவது என்பது, அதற்கான முயற்சிகளை எடுப்பது என்பது ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய பண்பாக இருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்பிக்கையாளர்களை பற்றி சொல்லும்போது சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லஹ்வி மு'ரிதூன். நம்பிக்கையாளர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், அவர்கள் தங்களுடைய தொழுகையில உள்ளச்சத்தோடு பணிவோடு தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள், வீணான விஷயங்களை விட்டு தவிர்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், வைதா மர்ரு பில் லஹ்வி மர்ரு கிராமா, அவர்கள் வீணான காரியங்களை கண்டால் கண்ணியமாக ஒதுங்கி விடுவார்கள். நான் ஏன் இந்த செய்தியை சொல்றேன் அப்படின்னா, சமீப காலமாக மக்களை வீணான விஷயத்தின் பக்கம் திசை திருப்புவதற்கான ஏராளமான சாதனங்கள் பல்வேறு வழிகளில் நம்மை ஆட்கொண்டிருக்கின்றன. அதனுடைய வீணான விஷயங்கள் நாமும் முழுமையாக அடிமையானவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாம் இன்றைக்கு உருவாகி இருக்குது. நிறைய குடும்பங்கள் அதை யாருமே விதிவிலக்கில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படியே அதிலேயே அடிமையாக கிடக்கக்கூடிய ஒரு சூழல்கள்லாம் வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிகழ்ச்சி, அந்த கேவலமான நிகழ்ச்சியில் ஒரு பெண்ணுக்கு மட்டும் 7 கோடி ஓட்டு வந்து 10 கோடி ஓட்டு என்ன செய்ய ஒரு பெண்ணுக்கு விழுந்திருக்கு, பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பற்றி நம்ம பேச வரல. இந்த நிகழ்ச்சியில நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய ஈடுபாடுகளும் எப்படி இருக்குன்னு பாருங்க. 10 கோடி பேர் ஒரு பெண்ணுக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்னா, அதில் எத்தனை கோடி இஸ்லாமிய மக்கள் இருப்பாங்க, எத்தனை கோடி மக்கள் அதன் பக்கம் லயித்து இருப்பாங்க, எத்தனை கோடி மக்கள் அதனுடைய சிந்தனை அதன் பக்கம் செலுத்துறாங்க. எந்த ஒரு மனிதனுடைய அந்தரங்கள் வெளியே தெரியக்கூடாத அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் சமூகத்திற்கு மத்தியில் இழிவுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வின் பக்கம் அதிகமான மக்களுடைய கவனங்கள் போகுது என்பதுதான் யதார்த்தமான விஷயம். அதில் வந்து நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய கவனங்களும் அதில் போயிடக்கூடாது. அதுக்காக இந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய கவனங்களும் நம்முடைய சிந்தனைகளும் அதன் பக்கம் போடாது என்று சொன்னால், நான் இறை நம்பிக்கையாளன், வெற்றிக்குரியவன் என்ற அந்த அந்தஸ்தை விட்டே வெளியே செல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு நான் வந்து விடுவேன் என்பதை கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படியே அதிலே அடிமையாகி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு மக்களை கொண்டு போயிருக்கு. அதிலே லயிச்சு போயிடுறாங்க, அதிலே பார்க்கணும் என்பது தான் அவனுடைய ஆர்வமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை நான் நேரில் பார்ப்பதற்காக கூசுவேனோ, என் கண்ணும் என்னுடைய உடம்பும் கூசுமோ, அப்படிப்பட்ட விஷயத்தை தொலைக்காட்சியிலே சந்தோஷமாக குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு அவலங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி விட்டது. இந்த நிகழ்ச்சியில நான் ஈடுபாடு காட்டினேன் என்றால், என்னுடைய சிந்தனை இந்த நிகழ்ச்சியின் பக்கம் சென்றது என்று சொன்னால், இறை நம்பிக்கையாளன் என்ற நிலையை விட்டு நான் வெளியே சென்று விடுவேன் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றிக்குரியவர்கள் என்று சொல்கின்றானே, அப்படிப்பட்ட வெற்றிக்குரியவர்கள் என்ற நிலையிலிருந்து நான் வெளியே சென்று விடுவேன், அல்லாஹ் சொல்லக்கூடிய பண்பை விட்டு நான் தூரமாகி விடுகின்றேன். ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை, வீணான விஷயத்தை கண்டால் மர்ரு கிராம, கண்ணியமாக வெளியே போயிடணும், கண்ணியமாக ஒதுங்கிடணும். அதே விஷயத்தை என்னை வீட்டிற்குள்ளாக வைத்து பணம் கொடுத்து நானே பார்த்து கொண்டிருந்தேன் என்றால், என்னை விட இழிவானவன் யார் இருக்க முடியும் என்பதை நாம் சிந்திக்கணும். வேற யாருக்கும் சொல்ல முடியாது. நம்ம முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், ஒவ்வொரு நேரம் அல்லாஹ்விற்கு முன்னால் போய் நிற்கக்கூடியவர்கள் நாம் தான். இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இது போன்ற விஷயங்கள்ல நாம் கவனம் செலுத்தக்கூடாது. நம்முடைய குடும்பத்தார் இதன் பக்கம் கவனம் செலுத்தினார்கள் என்றால் அவர்களையும் அதிலிருந்து தடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் கவனம் செலுத்தினார்கள் என்றால் அவர்களையும் தடுக்க வேண்டும். இதெல்லாம் நம்முடைய கடமை. நம்மை காப்பாற்றுவது போல் நம்முடைய குடும்பத்தையும் பாவத்திலிருந்து காப்பாற்றுவதுதான் நல்ல ஒரு இறை நம்பிக்கையானுடைய பண்பு. அந்த பண்புகளை சரியான முறையில நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, அதை கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்விற்கு பயந்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் கேள்புரிவானாக. ரப்பனா.